ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம டிவோர்ஸ்ட் கப்புள்ஸ் சீரியலோட நெக்ஸ்ட் எபிசோட். நம்ம ஹீரோ ஓஜாங்மீனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் ஓஜினியை பார்த்துட்டு நீலாம் வந்து ஊசி போட்டால் என்னை கொன்றுவேன், ஏதோ பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்து அடிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம சீஃபும் ஹீரோவும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அம்மாவை சமாதானப்படுத்துகிறப்பல நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சீஃபை பார்த்து, நீங்கள் தானே ஈஆரோட சீஃபு, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இவ தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்லாம் வந்து வைத்தியம் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. யார்கிட்டயோ யார்கிட்ட அப்படின்னா, அவங்க அண்ணன்கிட்ட. ஃபேமஸ் யூன் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதோட டீன் அவங்க அண்ணன் தானே, அவங்க சொந்த ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டல். ஸோ அவருக்கு கால் பண்ணி பேசிட்டு, அண்ணா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த ஊசான் ஹாஸ்பிட்டலில் ஆரம்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ன் இருக்கா, அவள் தான் வந்து என்னை கவனிச்சுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொபைல் வைக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஓரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேர் கேஸில் மனசு வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வராரு, வந்துட்டு ஒரு குட்டி பாட்டில், டின் பாட்டில், கூல்ட்ரிங்க் பாட்டில் கொடுத்துட்டு, உன் முகத்தில் இதை வந்து கொஞ்சம் ஒத்தி ஒத்தி எடு, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, முகத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. அம்மா அடித்த காயத்துக்கு பையன் மருந்து போட வந்திருக்காப்புல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோவை தாண்டி போகிறாங்க. அவர் கையில் இருந்த அந்த பாட்டில் வந்து தட்டி கீழே விழுந்துருது. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னைய மன்னிச்சிடு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், சே நான் டாக்டர் ஆனாலும் எதுவும் மாறலல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம சீஃப்க்கு வந்து நம்ம ஹீரோவோட அம்மா தானவே வந்து ஆரமை வந்து அரேஞ்ச் பண்ணது, பார்த்துக்கிறதுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணது வந்து கோவம் வருது. ஸோ ஆரம் உள்ள வந்தோடனே, என்ன கூப்பிட்டோன்னே ஓடி வந்துட்டேன், எப்படா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, விஐபி ரூம்க்கு வேலையெல்லாம் அப்படியே அம்மன் விட்டுட்டு வந்துட்ட போல அப்படின்னு ஏஸ்ட்ராப்பில். நம்ம ஹீரோயினை அவங்க அடித்தது மட்டும் இல்லாமல் ஆரமை கூப்பிட்டது நம்ம சீஃப்க்கு ரொம்ப கோவம் வருது. பட் ஆரம் என்ன பண்ணுறா, இல்லை சீஃப் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்றா. உடனே நம்ம ஹீரோட அம்மா, ஆமாம்மா நீ திறமைசாலி இல்லை, உனக்கு இருக்க திறமைக்கு நீ எத்தனை வேலைனாலும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. நம்ம சீஃப் என்ன பண்ணுறாப்புல, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்து டீன் கிட்ட போறாப்ல. சோ போயிட்டு முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், நீங்க தான் வந்து எங்க ஈஆருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஃபண்ட் கிடையாது, பட்ஜெட் கிடையாது, எல்லாத்தையும் குறைச்சிட்டீங்கல்ல, அப்ப அந்த பிரச்சனையை அப்படியே விட வேண்டியதானே, லிஃப்ட் ஆபரேஷன் பிரச்சனைய, அந்த இன்டர்ன் ஓஜினியை வந்து எதுக்கு வந்து இப்ப நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவ வந்து போக வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்றாப்ல. நம்ம டீனுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்பா திருப்பி மீன் பிடிக்கவே போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாப்ல. மீன் பிடிச்சிட்டு இருந்தவன இங்க வாவான்னு வழுக்கட்டாயமா இழுத்து கூட்டு வந்தது யாரு, நீங்க தானே, நான் திரும்பி போகாம இருக்கணும்னு அவ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சீஃப் கேட்கிறாப்ல. நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லி டீன் வந்து யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு நம்ம சீஃப் என்ன பண்ணுறாப்புல, ஒரு கிளப், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு சோஜு ஆல்கஹால், நம்ம ஊரில் பீர் இருக்கு இல்லையா அந்த ரேட்டிங்கில் உள்ள ஆல்கஹால், ஸோ அந்த மாதிரி சோஜு குடிக்கிறாப்புல. ஸோ அப்போ வந்து திடீர்னு சவுண்டு கேட்குது, எனக்கு இன்னும் ஒரு பாட்டில் சோஜு வேணும் அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின், பாட்டில் பாட்டிலாக குடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வேற பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஹீரோயினை பார்க்குறாப்புல. நம்ம ஹீரோயின், யார் பார்த்தா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி யாருமே பார்க்குறத கவனிக்கவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில், ஏ உனக்கு தெரியுமாடி நான் இப்போ பெரிய டாக்டர் ஆகிட்டேன், என் கையெல்லாம் அப்படி காட்ஸ் ஹேண்டுன்னு எல்லாரும் வந்து பாராட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க, உனக்கு அம்மா அப்பா யாருக்காவது ஏதோ பிரச்சனைனா என் ஹாஸ்பிட்டல் வந்துடு, நான் பார்த்துக்கிறேன், நான் நினச்சா முடிக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னை அப்படின்றாங்க இப்படின்றாங்கன்னு ஓவராக வந்து வந்து பேசி அப்படி வந்து சரிஞ்சிடுறாங்க ஃபுல் போதையில். இது எல்லாத்தையுமே நம்ம சீஃப் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காப்புல. ஸோ நம்ம ஹீரோயின் சரிஞ்சோன்னே, ஐயோ இவன் என்ன இப்படி இவ்வளோ குடிச்சிட்டு இப்படி வந்து மட்டையாயிட்டா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்காகவே வந்து ரெண்டட் காரும் டிரைவரும் கூப்பிட்ருக்காங்க, அங்கே வந்து அதெல்லாம் சகஜம். ஸோ ட்ரிங்க் பண்ணால் டிரைவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி அதுக்காகவே வந்து சாஃபர் டிரைவர் இருப்பாங்க. ஸோ நான் டிரைவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயினை ஏங்க இவ்வளோ குடிச்சிங்க அப்படின்ட்டு கார்க்குள்ளே தள்ளுறாப்புல. பட் நம்ம ஹீரோயின், அஜிஷி அதாவது சார், எதுக்காக நீங்கள் இப்போ வந்து பதட்டப்படுறீங்க, என் கையை பாருங்கள், என் கையை, இது வந்து காட்ஸ் ஹேண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கள் ஆஸ்பத்திரி வாங்க அப்படின்னு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் காரில் ஏறுங்க அப்படின்னு கெஞ்சி நம்ம ஹீரோயினை உள்ளே தள்ளி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாப்புல. ஸோ காரில் நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு தான் நம்ம சீஃப் வந்து கிளம்பி போகிறாரு. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அரேவ் ஆகுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பட் கரெக்டாக வந்து நம்ம சீஃப் கூப்பிட்றப்ப எல்லாரும் வரப்போ நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. நம்ம சீஃப் என்ன பண்ணுறாரு, என்ன ஓஜினி இந்த டைமு நேரத்துக்கு வர்றது, பங்க்சுவாலிட்டி அதெல்லாம் மறந்துட்ட போல, இதுக்கு தான் நைட்டு வந்து அளவோடு குடிக்கணுன்றது அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் நம்ம சீஃப் வந்து மற்றவங்களெல்லாம் பேச விடாமல், எல்லாருக்கும் இன்றைக்கி செம்ம வேலை இருக்கும், உங்கள் ஸ்கெடியூல்லாம் ஃபுல்லாக இருக்குது, நைட்டு தூங்குறதுக்கு கூட டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ மற்றவங்க எல்லாருமே, சீஃப் நிறைய வேலை, சீஃப் கொஞ்சம் குறைங்க குறைங்கன்றாப்புல. உடனே நம்ம சீஃப் என்ன சொல்கிறாப்புலனா,
உங்களை விட நான் அறிவாளி, எக்ஸ்பீரியன்ஸ். நானே கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன், என்னை விட நீங்கள் அதிக நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க, போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு வந்து ஏசி அனுப்பிடுறாப்ல. அடுத்த சீனில் வந்து நம்ம சீஃப் வந்து அவரோட ரூமில் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. சொன்னே சீஃப் சொல்கிறாரு, வரப்போ அப்படி நான் வேலை பார்ப்பேன், இப்படி நான் வேலை பார்ப்பேன்னா இப்போ என்ன ரிசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படி தலையை குனிஞ்சுக்கிறாங்க, என்ன சொல்ல அப்படின்னே தெரில. அந்த கரெக்டாக வந்து தலையை குனிகிற சமயம் கீழே டேபிள் கடியில் நம்ம சீஃபோட கால் தெரியுது. நம்ம சீஃப் வந்து ரெண்டு வேற வேற கலர்ல சாக்ஸ் போட்டிருக்காப்ல, அதுவும் வந்து பெருவிரல் கிட்டக்கல வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ ஸ்லிப்பர்ல இருந்து அந்த சாக்ஸ் காலை வந்து வெளியே எடுத்தோடனே அது பற்றி தெரியுது. நம்ம ஹீரோயின்க்கு அந்த கால் சாக்ஸ்ல இருக்க அந்த ஓட்டையை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருது. ஸோ அடக்க மாட்டாம சிரிக்காங்க. உடனே நம்ம சீஃப் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கு இப்படி சிரிச்சுட்டே இருக்க, பல்ல பல்ல கட்டுற அப்படின்னு கேட்குறாப்ல. பட் நம்ம ஹீரோயினுக்கு பதில் சொல்லவே முடியல, சிரிப்பை அடக்கி அடக்கி பார்க்குறாங்க பட் முடியல. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து ரூம் கதவை திறந்துட்டு உள்ள வரப்பல, சீஃப் உங்களை டாக்டர் கிம் தேடுறாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஸோ நம்ம சீஃப் என்ன பண்றாப்ல, அப்படியா இதோட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வெளியே போக போறாரு. அப்பையும் நம்ம ஹீரோவோட பார்வை சீஃப் கிட்ட இல்லை, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு. இவ எதுக்கு இப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தோணுது. நம்ம பிறகு பேசலாம், நான் அப்புறம் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் எழுந்து வெளியே வேகமாக கிளம்புறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஓகே சீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப கூட நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு அடக்க முடியல, பயங்கரமாக சிரிப்பு வருது. வாயை மூடு, என்ன சிரிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்து வெளியே போகிறாப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் சரி சீஃப் சரி சீஃப் அப்படின்னு மண்டே மண்டே ஆட்டுறாங்க. பட் நம்ம சீஃப் வந்து வெளியே போன அடுத்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படி சிரிப்பானி பொத்துக்கிட்டு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரமாக வந்து சிரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டே இருக்காப்ல, பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஓ முதல்ல அவர் மேலே போய் போய் விழுந்த, இப்போது அவருன்னொன்னே இப்படி பல்ல காட்டுற, அவ்வளோ அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது, உன்னைய குத்தி மூக்கெல்லாம் உடச்சிடுவான் பார்த்துக்கோ, உனக்கு இதே புத்தி தான் என்ன, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் யோசிப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவை நகரே அப்படின்னு ஏசிட்டு வெளியே போயிடுறாங்க. மேலே விஐபி ரூமில் நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஆரமும் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தாங்கி தடுக்கி பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஈஆரில் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க புதுசாக, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு. நர்ஸ் வந்து சிரிக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிறீங்களே ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பெயின் கில்லர்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்க சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃப்க்கு திரும்பியும் வந்து திரும்பவும் வயிற்று வலி வந்து ரொம்ப வந்துடுது. ஸோ அப்படியே மயங்கி கீழே விழுற மாதிரி விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோயின் வராங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட், லேசாக வயிற்று வலி, கையில் வேற அடிபட்டுருச்சு, அதுக்கு தான் வந்தோம், ஆனால் இப்போ வழி தாங்க முடியாமல் அழுகிறா அப்படின்னு சொல்கிறாப்ல. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சரி சீக்கிரம் திருப்பி எக்ஸாமின் பண்ணலாம், அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இல்லை டாக்டர் முடியாது, நாங்களே இங்கே வந்து ஒர்க்கிங் கான்ட்ராக்டில் தான் வந்திருக்கோம், கான்ட்ராக்டர் வீட்டுக்கெலாம் அனுப்பின பணத்தை போக கொஞ்சம் ரூபா தான் இருக்குது, எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல, ஆனால் இப்படி உயிர் போகிற அளவுக்கு வழியால் துடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆளே இல்லாத வார்டு ரூமில் போய் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து அந்த வார்டில் ரூமில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுற மாதிரி படுக்க வச்சுட்றாங்க அந்த பொண்ணை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட் வழியால் துடிக்கிறாங்கன்ட்டு மெஷினெல்லாம் தானாக வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நம்ம சீஃப் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்போ நம்ம ஹீரோவும் வந்து தற்செயலாக வராரு. ஸோ நம்ம சீஃப் கிட்டே போயிட்டு, சீஃப் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், லிஃப்ட்டில் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அந்த சூழ்நிலையில் எங்களால் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணோம், அது மட்டும் இல்லை நானும் ஓஜினியும் சேர்ந்து தானே இந்த ஆப்ரேஷன் பண்ணோம், ஆனால் ஏன் அவளை மட்டும் வந்து டிஸ்மிஸ் லெட்டர் வந்திருக்கு, எனக்கு வரல அப்படின்னு. உடனே நம்ம சீஃப் என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற, ஏன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாத புது விஷயத்தையா நான் சொல்லிட போகிறேன் அப்படின்ட்டு போகிறாப்ல. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது, ஏன் அப்போ எனக்கு மட்டும் அனுப்பல, அன்னைக்கு கூட டாக்டர் ஷிம் வந்து சொன்னாங்களே நீ டாக்டர் ஃபேமிலியிலேருந்து வர்றியா தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் ஃபேமிலி செல்வாக்கான ஃபேமிலின்னு தான் பயந்து போய் எனக்கு டிஸ்மிஸல் லெட்டர் கொடுக்கல, ஆனால் ஓஜினிக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நைஸாக வந்து ரூமுக்கு வந்துட்டு மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ கொண்டு வந்துடுறேன், ஈஆரில் ஒரு முக்கியமான பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு போய் சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து அந்த பேஷண்ட் பேர் எம்மா. ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து படுக்க வச்சுருக்காங்களா அந்த ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க வயிற்றில் வந்து ஸ்டோன் இருக்குது, அதுவும் அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப முத்தின நிலைக்கு போய் குடல்வால் வந்து வெடிக்க போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை, இப்போ அவங்கள உயிருக்கு காப்பாற்றணும் அப்படின்னா சீஃப் கிட்ட தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சீஃபை தேடி ஓடுறாங்க. ஸோ சீஃப் வந்து ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்காப்ல, அவரை பார்த்துட்டு சீஃப் சீக்கிரம் வாங்க, ஜிடிபி ஸ்டோன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி நோய் பேரை சொல்லி வேகமாக வந்து கூப்பிட்டு ஓடுறாங்க. ஸோ நம்ம சீஃப்க்கு புரியலை, இப்போதைக்கு ஈஆரில் எந்த பேஷண்ட்டும் இப்படி அட்மிட் ஆகவே இல்லையே, இவ யாரை பார்க்க கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூடயே ஓடுறாப்ல. ஸோ அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட காமிக்கிறாங்க அந்த இதை
ஸ்கேனிங் எல்லாம் காமிச்சிட்டு பாருங்க இங்க பாருங்க ஸ்டோன் தெரியுதுல அப்படின்னு உடனே நம்ம சீஃப் சொல்றாரு, நார்மல் ஜிடிபி ஸ்டோன் மாதிரி இல்லை, ஜிபி ஸ்டோன் மாதிரி இருக்கு, ரொம்ப வந்து முத்துன நிலைமையில இருக்கு, இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், சீக்கிரம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் சொல்றாப்ல, ப்ளீஸ் எங்ககிட்ட பணம் இல்லை, பாக்குறதுக்கே கன்சல்டேஷனுக்கே பணம் இல்லைன்னு சொல்லிதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம், ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ற அளவுக்குலாம் இல்லை, ஆனா என் அம்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு அழுறாப்ல. அப்பதான் நம்ம சீஃப்க்கு வந்து புரியுது, நம்ம ஹீரோயினை பார்த்து லூசு என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி ஏசுறாப்ல. ஆனா அடுத்த செகண்ட் நம்ம சீஃப் எப்பயும் போல எல்லாரையும் கூப்பிட்டுறாப்ல. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போறாங்க. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ண போறது யாருன்னா டாக்டர் ஷிம். ஸோ அவங்க வந்து கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சீஃப் கிட்ட சொல்றாங்க, ஓஜினியை பார்த்தா எனக்கு வந்து ஒரு காலத்தில் உன்னையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. டக்கு நம்ம சீஃப் என்ன பண்ணுறாரு, என்னது நான் என்னையை பார்த்தா அவளை பார்த்த மாதிரி இருக்கா, அந்த ஜங்துலும் நானும் எப்படி ஒன்றாவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. உடனே நம்ம ஷிம் சொல்கிறா, ஆமாம் பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றணும்னா எந்த லெவலுக்குனாலும் போவேன் நீ நினைப்பேன், அதே மாதிரி தானே அவளும் நினைக்கிறா, ஆக்சுவலாக ஒன்றையே இல்லை அவளை தான் எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஷிம் சொல்கிறாங்க. உடனே நம்ம சீஃப் வந்து, ஆமாம் என்னை விட அவள் ரொம்ப ஒரு படி மேலே, அவளெல்லாம் எந்த ஃபோர்ஸாலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்றாப்ல. நம்ம ஷிம் சொல்கிறாங்க, என்ன ஒன்றையை விடன்னு சொல்கிற, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஏன்னா இப்போ கூட பாரு இந்த ஆப்ரேஷனுக்கு நீ தானே அவன் சொந்த காசுலேருந்து பணம் போட்டு ஃபீஸ் கட்டியிருக்க அப்படின்றாங்க. ஸோ உண்மைக்குமே நம்ம சீஃப் தான் கட்டியிருக்காரு, ஆப்ரேஷன் முடியுது. நம்ம சீஃப் என்ன பண்ணுறாரு, நேராக நம்ம ஹீரோயினை வந்து அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு விட்றாப்ல. கூப்பிட்டு விட்டுட்டு, நீ என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு புரியவே இல்லை, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்க, வந்த புதுசுலேயே லேட்டாக வந்த, அது மட்டும் இல்லை பேஷண்ட் வந்து உன்னை ஓங்கி அறையிறாங்க அதையும் வாங்கிக்கிற, அப்புறம் பேஷண்ட் உயிரை காப்பாற்றவும் செய்கிற, அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் மிஷினை திருடிட்டு வந்து பேஷண்ட்டை பக்குவமாக வச்சு வைத்தியம் நீ எந்த இதில் சேர்த்தினே எனக்கு தெரியலமா அப்படின்றப்பல டக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீஃப் மொதல் தடவை நான் உள்ளே வந்தப்போ நீ எதுக்காக டாக்டர் ஆகிறேன்னு எனக்கு கேட்டிங்க, அப்போ வந்து நான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, எதுக்காக நான் டாக்டர் ஆனேன் அப்படின்னு, எல்லாரும் மாதிரியும் சேவை செய்யணும் அப்படி இப்படின்னு சேவை மனப்பான்மையோடு ஒன்றும் நான் வந்து மருத்துவராகணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகணும்னு வரல, ஆனால் இப்போ வந்து எனக்கு அதுக்கு பதில் தெரியுது அப்படின்றாங்க. இப்போ வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கட்டாயமாக வந்து உயிரை காப்பாற்றுறது ரொம்ப பெரிய விஷயம், என்னைய வந்து எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்தினாங்க, அந்த சூழ்நிலையின் காரணமாக டாக்டர் ஆகிறது என்ன பெரிய விஷயமா ஆகிதான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன், ஆனால் டாக்டர் ஆன பிறகு தான் தெரியுது எவ்வளோ புனிதமானது எவ்வளோ சேவை மனப்பான்மையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயம் எவ்வளோ பெருசு அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்றாங்க. டக்கு நம்ம சீஃப் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீ என்ன நினைக்கிற அந்த படத்தில் சினிமாவில் ட்ராமாலெலாம் காமிக்கிற மாதிரி டாக்டர் ஆகிற எல்லாருமே எடுத்தோன்னே அப்படியே மக்களுக்கு சேவை பண்ணணும்னு அன்பு பொங்கவாக வராங்கன்னு நினைக்கிறேன் கிடையாது, நிறைய பேர் ஃபில்தி ரீசன்ஸ்க்காக தான் வராங்க, நீ ஏன் கவலைப்படுற, இப்போ உனக்கு புரியுதில்ல எதுக்காகனு உண்மையான ரீசனை வந்து நீ உணர்ந்துட்டல, அப்போ நீ வந்து ஒரு டாக்டராக இருக்க சரியான ஆள் தான், போ போய் வேலையை பாரு, ரெசிக்னேஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வந்து நீ வேண்டான்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு நானே உன்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலைக்கு வேண்டான்னு ஃபயர் பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும் புரியுதா, முதல்ல கண்ணை தொடச்சிட்டு போ, அழுகிற பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது, நம்ம சீஃப் வந்து என்ன தான் ஏசுகிற மாதிரி ஏசினாலும் என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்ல, அம்மா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாமா, கிளம்ப சொல்லிட்டாங்கம்மா டாக்டர், இன்றைக்கி ஒரு நாள் தான், மறுநாள் நாளைக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்றப்பல. பட் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து, முடியாது நான் வரவே மாட்டேன், உங்கள் அப்பா வந்து என்னை பார்க்காம நான் வரமாட்டேன், நான் என்ன விடோவா இல்லைனா டிவோர்ஸ் வாங்கிட்டேனா, இல்லை நான் வந்து வயசான ஆளா, உங்கள் அப்பா ஏன் என்னை பார்க்க வரல, அவர் வரணும் வந்தே ஆகணும், பொண்டாட்டி இப்படி கிடக்கிறேன் பார்க்க வரமாட்டாப்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரில. ஸோ சரிம்மா டைம் ஆச்சு, நீங்கள் சாப்பிட்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளில கிளம்புறாப்ல, டியூட்டி முடிஞ்சு வெளியே கிளம்புறாப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து சீஃப் ரூமுக்கு போயிருக்காங்க தற்செயலாக. அங்கே வந்து அடியில் ஒரு பேப்பர் இருக்குது, நம்ம ஹீரோயினோட பேர் தெரியுது. என்னடா பேப்பரில் நம்ம பேர் தெரியுதுன்னு எடுத்து பார்க்குறாங்க, அது நம்ம ஹீரோயின் பேருக்கு வந்து டிஸ்மிஸல் லெட்டர். இன்னும் அந்த லெட்டரை நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த ஷாக்லேருந்தே நம்ம ஹீரோயின் மீளலை. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, என்ன அப்படின்னா, நர்ஸ் தான் விஐபி ரூம் பேஷண்ட்டுக்கு திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சீஃப் ரூமுக்கு கால் வருது. ஸோ சீஃப் அங்கே இல்லாதனால நம்ம ஹீரோயின் அந்த கால் எடுக்கிறாங்க. ஸோ டக்குன்னு அவங்க விஐபி ரூமுக்கு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போக போனவருக்கு உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சீக்கிரம் வாங்கன்னு கால் வருது. நம்ம ஹீரோவும் அங்கே வராங்க. ஸோ எல்லாருமே அங்கே குழுமிட்டாங்க, நம்ம சீஃபும் வந்துட்டாரு, எல்லா ஆளாளுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக வந்து அவங்க அம்மா வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்கன்ற மாதிரி ஆகி போயிருது. நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க, இசிஜி வச்சுட்டு இசிஜியோட ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம சீஃப் பார்க்குறப்பல பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஆர்லாம் பண்ண நிலைமைக்கு வந்துடுது, பல்ஸ் எல்லாம் ஜீரோ ஆயிடுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு பேடெல்லாம் இது பண்ணி கரண்ட் சிஸ்டம் இந்த சிபிஆர் மிஷினெல்லாம் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து உயிர் வர வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோட அம்மா வந்து கஷ்டமான சூழ்நிலையை வந்து தாண்டிட்டாங்க.
அப்பாடா பல்ஸ் திரும்பி வந்துடுச்சு, ஹார்ட் பீட் வந்துடுச்சு, ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற சமயத்தில் ஆனால் அவங்கள பார்க்குறாங்க இல்லையா அந்த ஸ்பெஷல் டாக்டர் ஆன் வந்து வராப்பில். வந்தவர் என்னாச்சு மயங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நல்ல வேலை இசிஜி ரிப்போர்ட் வச்சிங்க, டிஸ்சார்ஜ் ஆக போகிறவங்களுக்கு இசிஜி வைக்கணுன்ற எண்ணம் யாருக்கு தோணுச்சு, நீயா நீயான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாங்க. எல்லோரும் நான் இல்லைன்னொன்னே நம்ம ஹீரோயினை பார்க்குறாப்பில். நம்ம ஹீரோயின் அமைதியாக தலை குனிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஆன் வந்து நம்ம ஜங்குள் பெருசாக ஒரு வேலை பார்த்துருக்கு போல், நல்ல விஷயம்னு உயிரை காப்பாற்றுற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்பில. ஸோ அது ஒரு விதமான பாராட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிஞ்சே ஒருவேளை இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாமோன்னு இசிஜிலாம் செட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயின் தான் அவங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அவங்க அம்மா கொஞ்சம் நல்லா ஆனாங்கன்னு சீஃப் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் ஹீரோயினே அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு, போச்சாங் மீன் ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்தது சின்கோப். ஸோ சின்கோப் வந்த பேஷண்ட் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாப்பில் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, 33% பார்க்காம விட்டால் கூட 33% தான் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில். ஸோ அந்த 33% உங்கள் அம்மா உயிர் பிழைக்கிறத வந்து உனக்கு சேவ் பண்ணி கொடுத்தது இவா தான், இவளுக்கு நீ நியாயமாக பார்த்தா ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில். நம்ம ஹீரோ வந்து அப்படி நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு, நல்லவேளை எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. நம்ம சீஃப் விடாமல் கேட்குறாப்பில் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமாம் ஓஜினி நான் கேட்கணும்னு நினச்சேன், அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றது சார்ட்டில் கூட இல்லை, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினால் பதில் சொல்ல முடியல. பட் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட பதில் சொல்கிறாப்பில், உனக்கு தெரியுமாம்மா நீ வந்து எங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் உனக்கு ஒரு தடவை ஆச்சு இல்லையா, அப்போ வந்து அந்த சாப்பாடு வச்சு கொடு இந்த சாப்பாடு வச்சு கொடுன்னு சொல்லிட்டு அவளை பாடப்படுத்தியிருக்க, அவளுக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது, அதை வச்சு தான் அவள் உனக்கு வந்து இசிஜி அந்த நேரத்தில் கூட இசிஜி டெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்து உன் உயிரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில. ஆனால் அவங்க அம்மா இதுக்கெலாம் நான் அசரவுனான மாதிரி, எனக்கு எதுக்குடா ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு ஒரு தடவை, நீ ஒன்னாலையும் உன் பொண்டாட்டி நிலையம் தான், உன் எக்ஸ் ஒய்ஃபால் தான், அந்த மாதிரி ஒரு ஆளை நீ கட்டிட்டு வர போய் தான் எனக்கு நெஞ்சுலி வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராப்பில. அதே சமயம் நம்ம சீஃபை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சீஃப், எனக்கு டிஸ்மிஸல் நோட்டீஸ் வந்திருக்கு ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கல, போகணுன்னா நான் கட்டாயமாக வெளியே போகிறேன்னு நான் சொல்கிறேன்ல சீஃப் அப்படின்றாங்க. உடனே சீஃப் சொல்கிறாப்பில், லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத, வந்த எனக்கு கொடுக்க தெரியாதா, ஏன் கொடுக்கல, அது தேவையில்லைன்னா கொடுக்கல, உன்னோட ட்ரக்யூட்டமி ஆப்ரேஷன்னால் அந்த பேஷண்ட் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இது ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் வந்து இறந்து போல, அது எனக்கு 100% தெரியும். ஸோ அதே மாதிரி எல்லா பேஷண்ட்டும் இறந்து போகிறதுக்கு டாக்டர் காரணமாக முடியாது, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனால தான் பேஷண்ட் இறந்து போலன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. ஸோ உடனே டியூட்டியை பார்க்க போயிடுறாங்க. இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எங்கே கிளம்பி வந்திருப்பாருனா, அவங்க அப்பாவை பார்க்க வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து உட்கார்ந்த சமயத்தில் வந்து அவங்க அப்பா ரூமில் வந்து ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும், அதில் புது ஸ்டெத்தோஸ்கோப் இருந்திருக்கும், அது இன்னாருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கார்டு இருக்கும், கிஃப்ட் கார்டு, அது யாருக்குன்னு வாசிக்க போவாப்பில. அது பட் அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து ரூம்குள்ளே வந்துருவார். ஸோ ரூம்குள்ளே தானே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, அம்மா வந்து எவ்வளோ பாவம் தெரியுமா, நீங்கள் அங்கே வந்து அம்மாவை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்பில. பட் அவங்க அப்பா வந்து, நான் இப்போ வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்பில. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து திருப்பி ரிட்டன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, ஏன்னா அம்மா கூட நைட்டு துணைக்கிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கால் வருது, உங்கள் தங்கச்சியை தேடிட்டு இருந்தீங்கல்ல, உங்கள் தங்கச்சி வந்து இந்த பப்பில் வந்து இன்றைக்கி அவங்க மியூசிக் கன்சர்ட் ஒன்று இருக்குது, ஸோ அந்த மியூசிக் இதுக்கு வந்து அவள் வருவா, நீங்களும் வந்துருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தங்கச்சியை பார்க்கணுன்றக்காண்டி அந்த பப்புக்கு கிளம்பி போகிறாங்க. அதே பப்பில் நம்ம சீஃபும் நம்ம ஷிம் டாக்டர் ஷிம்மும் வந்து அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காங்க. அதே பப்புக்கு தான் நம்ம ஆரமும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, இன்னொரு இன்டர்ன், அவனும் வந்து அங்கே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, காரில் திரும்பி வராப்பில இல்லையா, ஸோ வரப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாப்புல, ஏமா நான் வந்துட்டுருக்கேன் உனக்கு துணைக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அவங்க அம்மா வந்து, வேண்டாம் வேண்டாம் நீ வர வேண்டாம், நீ வீட்டுக்கு போய், ஏன்னா உங்கள் அத்தை ரெண்டு பேரையும் நான் இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கிருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ, நம்ம ஏன் டைமை வேஸ்ட் பண்ணோம், ஆரமும் ஃப்ரெண்டும் வந்து இன்றைக்கி பப்புக்கு வான் கூப்பிட்டாங்கல்ல, நம்ம பேசாமல் அந்த மியூசிக் கன்சர்ட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்க அதே மியூசிக் கன்சர்ட்டுக்கு நம்ம ஹீரோவும் வராப்பில. ஸோ எல்லாம் அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கன்சர்ட்டுக்குள்ளே நுழையிறாங்க அந்த பப்புக்குள்ளே. அவங்க தங்கச்சி வந்து ஸ்டேஜில் பாடிட்டு இருக்காப்புல, தங்கச்சியை பார்த்தோன்னே ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஜினே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவங்க தங்கச்சி பேர் ஓ ஜினே, நம்ம ஹீரோயின் பேர் ஓ ஜினி. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுங்க, ஜினேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஓடுறாங்க, ஓடி போய் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் சிங்கராக பாடிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்ததும் பாடுறதை நிறுத்திட்டு என்னை விடு என்னை விடு அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஸ்டேஜ் தான் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம தள்ளியிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம் தான் கத்துறா, அது நம்ம ஓஜினி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க, நம்ம ஷிம்மு நம்ம சீஃபு நம்ம ஹீரோ எல்லாருமே, இது ஓஜினி தானே, இவ ஏன் இப்படி மேலே போய் ஸ்டேஜில் போய் இப்படி ரக்கஸ் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, விடு அப்படின்னு கையை உதறிட்டு ஸ்டேஜ்லேருந்து குதி
குதிச்சு ஓடி போயிடுறாங்க. ஓடாத நில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு உள்ளே ஓட போகிறாங்க. வெளியில் அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே டொம்முன்னு விழுந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ நம்ம ஹீரோயின் விழுறது, பட் ஐயோ சொல்கிறது மற்ற எல்லாருமே, நம்ம சீஃப் டாக்டர் ஷிம், ஆரம், ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோ எல்லாருமே அச்சோ அப்படின்றாங்க.